ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவருடைய ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. இவ்வளவு நேரமாக இந்த இடத்துல அறிவிக்கப்பட்ட செய்தி, நீங்கள் பேசி கொண்டிருக்கிற செய்தி, நீங்கள் அறிவித்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தை, எல்லாவற்றையும் ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஆவியானவருடைய பெருவிழாவில் நம்மை முழுவதுமாய் அறிந்தவரை நாம் அறிந்து ஆராதிக்க எழுந்து நின்று வருகை பாடலில் இணைவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோ, அன்பினாலே நம்மையே வழியாக்குவோ. ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோ, அன்பினாலே நம்மையே வழியாக்குவோ. ஒன்றிணைந்து செல்லுவோம், ஒரு குலமாய் மாறுவோம், ஒன்று தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அப்படியே கண்களை மூடுவோம், கரங்களை விரித்து படிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற நாம், ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே பெந்தகோஸ்து பெருவிழாவின் போது எழுந்து வந்த அதே ஆவியானவருடைய வல்லமை நம்மீதும் எழுந்து வரும்படியாக, ஓ பரிசுத்த ஆவியே என்கிற அந்த ஆவியானவருடைய பாடலை பாடி நமக்கு கற்றுத்தருகிற ஆவியானவராக, வழிகாட்டும் ஆவியானவராக, நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவராக, இதோ இந்த திருப்பலியிலே அந்த ஆவி ஆனவருடைய அபிஷேகம் நம்மையும் நம் குடும்பத்தையும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப மன்றாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றே இறைவா, ஆராதனை செய்கின்றே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, எல்லோருமாய் உம்மை ஆராதனை செய்கின்றே இறைவா, ஆராதனை செய்கின்றே. என்னை ஒளிரச் செய்த வழிகாட்டும் புது வழுவூட்டி என்னை தேற்றும், என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வழுவூட்டி என்னை தேற்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன் பாவங்களை அவர் அறிந்திருக்கிறார். உன் பேச்சின் வழியாக, நம்முடைய செயல் வழியாக நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் அறிந்தும் நம்மை மன்னிக்க அன்பு செய்ய தயாராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரிடத்தில் அடைக்கலம் புகுவதை தவிர வேறொன்றுமில்லை. கண்களை மூடி ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று மன்றாடுவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய அபிஷேகமான வார்த்தையை நம்ம கேட்டோம்.
ஆவிக்குரிய வல்லமை எவ்வளவு பெரிது என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அந்த வல்லமையை நீ உணர, நீ அந்த அபிஷேகமான ஆவிக்குரிய கலனாக பாத்திரமாக மாற, இதோ ஆண்டவர் உன்னை பயன்படுத்த, தடையாக இருக்கிற பாவத்தை நீ ஆண்டவரிடத்திலே மன்னிக்கும்படி கேள். அவர் உன்னை நோயிலிருந்து விடுதலை செய்து, உன்னை சாப கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து அவருக்குரிய நல்ல பாத்திரமாக பயன்படுத்துவார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர் இப்போ நம்மளை மன்னித்திருக்கிறார். ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு திருப்பி ஒருத்தவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவர் உடனே காசு பணம் வாங்காமல் மன்னிச்சிட்டார். சாமியார் கையை தூக்கி நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, குருவானவர் அந்த ஜபத்தை சொன்ன உடனேயும் அநேகருடைய பாவம் எந்த விதமான சலனமும் இல்லாமல் மன்னிக்கப்பட்டது, எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் ஆண்டவருடைய இரக்கத்தை இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு விசை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவியா? எல்லாரும் சே என்று நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்க இறங்கி வந்த இயேசு ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கல்வாரி பலியின் அந்த மகிழ்ச்சியை இன்று இப்பொழுது எங்களுக்கு வழங்குகிற உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. பாவத்தை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிகிற உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவர் உன்னை விடுதலை செய்கிறார், உன்னை விடுவிக்கிற தேவனவர், வல்லமையின் தேவனவர், இரக்கத்தின் தேவனவர். இதோ இந்த மதிய வேளை இரக்கத்தின் நேரமாயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். நன்றியோடு உன்னதங்களிலே கீதத்தை பாடி பரிசுத்த ஆவியானவரை தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இணைந்து நம்மோடு செயல்படுகிற அந்த ஆவியானவரை நாவை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பாடி நாம் துதிக்கிறோம். கரம் தட்டி பாடுவோம். மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல்வனுக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலா மாசிமைக்காக உமக்கு நன்றி நவிகின்றோம். ஆண்டவராம்யம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அமைக்கும் கொண்டிலங்கும் தேவதந்தை இறைவனே. கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. தந்தையினியமாக திணித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்கும் அவரின் வீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம்
அழைப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளான் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை நீர் புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2:1-11 இறை முத்துக்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய் மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் இலாமியரும் மெசபடோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அப்படியே நடக்கணுமே.
இன்று நடக்கணுமே. போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 8-17 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனி இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனி இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்பவருடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர்பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனி இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனி இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயலை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேர் பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருள்வாரும்
உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மிகாருளப்பர் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 16 மற்றும் 23 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. தூய ஆவியார் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கூட தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. தூயாவி இருக்கிறாரு இல்லைன்னு அறியாத மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஏன் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு கூட பல நேரத்தில் தூயாவி உண்மையாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர உள்ளம் மறுக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். தூங்குறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், ப்ரைஸ் தி லார்ட். தூங்கியாச்சா? அதுக்கு தான் சாம்பார் சோறு போட்டோம். சாம்பார் சோறு ஓகேவா, நாட் ஓகேவா? ஓகேவா? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நாட் ஓகேன்னு நினைக்கிறேன். என்ன சாமி, ஒரு பிரியாணி ஸ்மெல் இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், சாப்பாட்டிலேயே இவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம இது ஓகே நாட் ஓகே சொல்கிறோமே. அப்போ ஆவியானவர்னு எடுத்துக்கிட்டால் அதில் அவ்வளவு வெரைட்டி இருக்குதாம்மா. ஹோட்டலுக்குள்ளே போனோடனே முதல்ல வெளியில் ஒரு போர்டு போட்டிருப்பான், இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு. அதே மாதிரி ஆவியானவர் ஆண்டவர் ஒரு மகனையோ மகளையோ இந்த பூமியில் பிறப்பிக்க வைக்கிறாருன்னா அந்த மகனுக்கும் மகளுக்கும் என்ன ஸ்பெஷலுங்கிறத ஆவியானவர் உன் நெத்தியில் எழுதி போடுறாரு. ஹலிலுயா, ஹலிலுயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். தலையெழுத்தை நெத்தியில் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்லுவாங்களா இல்லையா? போய் கண்ணாடியில் நல்லா பாருங்க, தெரியுதான்னு. நெத்தியில் எழுதியிருக்கிறதுனா எங்கே எழுதியிருக்குன்னு அர்த்தம், உன் அறிவில் இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் தூயாவி வேணும். ஆண்டவர் எந்த திட்டத்தை உனக்காய் வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள அந்த உண்மையின் ஆவி உன்னை வழி நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யக்கூடாது, என்னது? தூங்காமல் இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். ராத்திரி தூக்கத்தை சொல்லலை, இப்படி ஜெபங்கள் நடக்கிற பொழுது தூங்காமல் இருக்கணும். நீங்கள்லாம் மோட்சத்துக்கு போயிடுவீங்க, நரகத்துக்கு போக மாட்டீங்க. மோட்சத்துக்கு போவீங்களான்னு தெரியல, நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நரகத்துக்குள்ளே தான் நம்ம உட்கார்ந்துருக்குறோம். நரகம் இப்படி தான் சூடாக இருக்கும், நரகம் இப்படி தான் கொதிக்கும். ஆனால் நீங்கள் அந்த நரகத்தினுடைய அந்த நிலையை இந்த இடத்துல ஆவியானவருக்காக ஏற்றுக்கொண்டதுனாலே ஆவியானவர் உனக்காய் பரிந்து பேசுவார். ஹலிலுயா, ஹலிலுயா. கைதட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. இங்கே உட்காந்துருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். நான் வந்து அங்கி போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சொல்ல முடியாது அந்த கஷ்டத்தெல்லாம். அதாவது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி இவ்வளோ கஷ்டத்தில் பட்டுப்படவை கட்டிட்டு வராங்க அப்படின்ட்டு தான். அதில் பிறதரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. இவர் எப்படி கோட்டு சூட்டோடு வந்து நிற்கிறார்?
பரவாயில்ல. இது வந்து ஆர்டர், இது வந்து ஸ்டேஜ் ஆர்டர். அதுக்காக பிரதர் அப்படி வந்து நின்னா தான் அழகாக இருப்பாங்க இல்லையா. எனக்கு கூட பிரதரை பார்க்கும்போது அங்கேயே கழட்டி போட்டுட்டு கோட் சூட் போட்டுக்கலாமோ அப்படின்னு கூட யோசிக்க தோணும். பரவாயில்ல, ஆவியானவர் கோட் சூட் போட்டிருந்தாலும் சரி, அங்கி போட்டிருந்தாலும் சரி, நீ லுங்கி கட்டியிருந்தாலும் சரி, ஆத்மாவில் அவர் வேலை செய்வார். ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆவியானவர் பாருங்க, ஒரே ஒரு காரியம் கொரிந்த் பவுலடியார் சொல்றார். பவுலடியார் தான் ஆவியானவருடைய அந்த ஓப்பனிங்கே கொடுத்துருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர், பழைய ஏற்பாட்டில் ஆவியானவருங்கிற ஒரு கான்செப்டே தெரியாது அவங்களுக்கு. ஏதோ ஒரு உணர்வு இருந்தது, என்னன்னா கடவுளோட ஆவி ஏதோ வந்து வேலை செய்யுது. நம்ம சொல்லுவோம் நீரின் மீது அசைவாடினார் அப்படின்னு. ஆனால் அவங்க உணர்வு எப்படி இருந்ததுன்னா கடவுளுடைய ஏதோ ஒரு வல்லமை செயல்படுது, அதை கடவுளின் ஆவி அப்படி தான் சொன்னாங்க. பரிசுத்த ஆவின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஹதாஷ் ருவாக், எபிரேய மொழியில் என்னது ஹதாஷ் ருவாக். ஹதாஷ்னா பரிசுத்த, ருவாக்னா ஆவி. அந்த பரிசுத்த ஆவின்னு சொல்ல தெரியல, கடவுளின் ஆவி அப்படி தான் சொன்னாங்க. ருவாஹ் எலோஹிம் அப்படி சொன்னாங்க. ருவாஹ் அதுனாய், அது ஆவி, ஆண்டவருடைய ஆவி அப்படி தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி எதற்காக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டார்? இயேசு சாமி வந்த உடனே அவர் தான் ஓப்பன் பண்ணுறார். தூய ஆவின்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா அப்படின்னாரு. அந்த தூய ஆவி என்ன செய்வாருங்கிறத அவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. பவுலடியார் அதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொல்கிறாரு பாருங்க, அருள் கொடைகள் பல வகை உண்டு, தூய ஆவியானவர் ஒருத்தர் தான், அவர் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே, அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். ஏழாவது இறைவசனம் 12:7 கொரிந்தியர் சொல்லுது, பொது நன்மைக்காகவே. நல்ல கவனிங்க, எதுக்கு? பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. முதல் காரியம் தூய ஆவி செயல்பாடு வெளிப்படணும், வெளிப்படணும், எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படணும். தூய ஆவி வச்சிருக்கிறவங்களாம் சொல்லுங்க ப்ரைஸ் தி லார்ட். வீட்டில் வச்சிட்டவங்களாம் ப்ரைஸ் தி லார்ட். 10-15 பேர் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. தூயாவி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாயிற்று. நீ குழந்தையா இருக்கிற பொழுது குவா குவான்னு கத்திக்கிட்டு வந்த பொழுதே உனக்குள்ள என்ன ஆவி வைக்கப்பட்டாயிற்று? அந்த இச்சைக்குரிய ஆவி உன்னிடமிருந்து எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவி வைக்கப்பட்டாயிற்று. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு யாராவது நீ ரட்சிக்கப்பட்டுட்டியான்னு கேட்டா நீ என்ன செஞ்சிடக்கூடாது? இல்லை சாமி, எங்க சாமியார் ரட்சிப்பெல்லாம் கொடுக்கறதில்லை, நன்மை மட்டும்தான் தராரு, ரசத்தை அவரே குடிக்கிறாரு அப்படின்னு நீ ரட்சிப்பு ஏதோ ரசத்தில் இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நான் குழந்தையாக இருந்த பொழுது என் தாய் தந்தை அவர்களுடைய விசுவாசத்தை எனக்கு கொடுக்க முன் வந்த பொழுது, அவர்கள் ஆலயத்துக்கு என்னை தூக்கி கொண்டு போனாங்க, அங்கே குருவானவர் என்னை அபிஷேகித்த பொழுது, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் என்னை கழுவினார். அந்த கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெய் என் தலையில் வைக்கப்பட்ட பொழுது நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஃப்ரீயா வாங்கினவங்க எல்லாம் கை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. காசு கொடுத்து வாங்கினவங்க எல்லாம் ஹல்லேலூயா. இந்த அட்டென்ஷன் இருக்கணும் எப்போதுமே. பாருங்க, ஆவியானவர் வார்த்தையெல்லாம் அளந்து பார்க்கிறாரு, என்ன பேசுறோம் தேவ பிள்ளைகளே. அப்போ நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உறுதி பூசுதலில் அவர் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். திருவருட்சாதனத்தில் நமக்கு திருச்சபை கொடுக்குற அருட்சாதனங்களில் உறுதி பூசுதலில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். அதனால நீங்கள் உறுதி செய்யப்பட்ட பிள்ளைகளாக செயல்படணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதான் பிரதர் செய்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டு சும்மா உட்காராதீங்க, சும்மா உட்காராதீங்க, சும்மா உட்காந்தினா பிசாசு உன்னை பிடிப்பான். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஐடில் மைண்ட் இஸ் த வொர்க்ஷாப் ஆஃப் டெவில். எந்த மனசு வேலை செய்யாமல் கடவுளுடைய காரியத்துக்காக ஓடாமல் உழைக்காமல் நன்மைகளை யோசிக்காமல் இருக்குதோ அங்கே பிசாசு உட்கார்ந்துருவான். உனக்கு வேலை செய்ய இடமே இல்லையா, அருங்கொடைக்கு ஓடி வா, விளக்கமாறு நான் தரேன், கூட்டுவேன். ப்ரைஸ் தி லார்ட். நாங்கள் வேலை கொடுக்குறோம். ஆண்டவருடைய வேலைகள் அநேகமாக இருக்கிறது, கண்களை திறந்து பார்க்கணும், அவ்வளோதான். நம்ம வேலை செய்ய இடம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு நம்முடைய தலங்கள் எல்லாமே நற்செய்தியின் பணித்தலங்களாக மாறி இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வரணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். பிரதர் எங்கெங்கேயோ நாடுகளுக்கு போகிறாரு, அவர் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுடைய மையம் என்ன தெரியுமா?
உன்னுடைய செயல்களால் கடவுளை மகிமைப்படுத்து. முதல் நாள் அந்த மூன்று காரியத்தை தான் சொன்னார் பிரதர், அதை சொல்லித்தான் பிரதர் அழகாக ஆரம்பித்தாங்க. இயேசுவை பார்க்கணும் நீனு, ரெண்டாவது என்ன சொன்னாங்க, அவர் பேசுறத கேட்கணும், மூணாவது என்ன சொல்லணும், அவரின் சித்தத்தை நீ செயல்படுத்தணும். பிரைஸ் சொல்லும், செயல்படுத்துவோமா, செயல்படுத்தலாமா? ஓகே, எழுந்திருச்சு நின்று அதற்கு பெலன் கேட்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பின்னையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா நீரை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் நீரே வேண்டி கொண்டார். தந்தையிடம் அரியணை கொண்ட இருக்கின்றார், முடியும் தூய ஆவியாரை நம்புகிறே, பாரி நிலவ துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவே. திருவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே, பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, உமது திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவையார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரை எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமில்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். உம்முறை திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பெறான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியாரை வழங்கினீரே. திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவருடன் நாங்களும் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உயிர்ப்பினையும் எழுத்தோரை பின்னவரே, வரும் அளவும் உயிர்ப்பினையும் உயிர்ப்பினையும் எழுத்தோரை பின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
முத திருமணம் நின்று மகு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். ஆண்டவரே, அருங்கொடை நாதரே, உங்களுக்கு முன்பாக பக்தியோடும் விசுவாசத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற மக்களை ஏராளமாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் மது பரிசுத்த ஆவியினால் நிரப்பியருளும். மது பரிசுத்த ஆவியின் கொடைகளாலும் வரங்களாலும் அபிஷேகங்களாலும் நிரப்பியருளும். ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நல்ல அன்பு, ஞானம், புத்தி, அறிவு, பயபக்தி இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நிரப்பியருளும் ஆண்டவரே. மேலும் இவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக அனுகூலமாகும்படி கிருபை செய்தருளும். இவர்கள் செய்கின்ற தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பத்தினர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எந்தெந்த கருத்துக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அந்த கருத்துகள் உங்களுடைய விருப்பத்தின்படி இவர்களுக்கு நிறைவேறும்படி கிருபை செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து சேசமாக திருப்பலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களிலே மரித்து போன ஒவ்வொருடைய ஆன்மாக்கள் பேரிலும் இரக்கமாயிரும். அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது தங்களுடைய மனித பலவீனத்தின் வழியாக தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் குற்றங்களையும் தேவரீர்தாமே மன்னித்து அவர்களை உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரும் இணைந்து மன்றாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்றைக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்கு ஆவியின் வல்லமையை வழங்க காத்திருக்கிற இறைவன். இவருடைய அன்பு விருந்திற்கு அழைக்க பெற்ற நீங்க ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம் என்றதான் மானல வடியும் கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து மகிழ்த்திய வாழ் வழிப்பதாக. ஆமென். என்னில் இன்று பேரின்பம் இன்னிறைவன் என் இதயம் வாசம்
தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்த மன்றாடுவமாக. விண்ணக குடைகளை உமது துறவைக்கு தாராளமை வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூயாவியின் துணையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.